வணக்கம், வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒரு புதிய தலைப்பு, ஆணின் அம்சம் செவ்வாய், பெண்ணின் அம்சம் சுக்கிரன். இது தலைப்பு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஜாதகம் என்பது பொதுதான், அதே ராசி, அதே கிரகங்கள். இருப்பினும் ஆண் பெண் வேறுபாடுகளை உணர்த்தும் விதமாக நவாம்ச லக்னம் ஆணுக்கு ஆண் ராசியிலும் பெண்ணுக்கு பெண் ராசியிலும் அமையும். மேலும் ஆண் பெண் வேறுபாடுகளை சொல்லும் விதமாக கிரக அமர்வுகள் ஜாதகத்தில் இருக்கும். உதாரணமாக பெண் ஜாதகத்தில் பெண் கிரகங்கள் பலமாகவும் பெண் ராசிகள் வலுவாகவும் இருக்கும். அதேபோல் ஆண் ஜாதகத்தில் ஆண் கிரகங்கள் பலமாக ஆண் ராசிகள் வலுவாக இருக்கும். இது பொதுவான விதிதான், இதில் மாற்றங்கள் இருக்கலாம். எப்படி? ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் ஆண் ராசிகள் என்று சொல்லக்கூடிய மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்ப ராசியில் அதிகப்படியான கிரகங்கள் இருந்து ஆண் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சூரியன், செவ்வாய் ஆட்சியாகவோ உச்சமாகவோ, அல்லது இந்த ஆண் ராசிகள் என்று சொல்லக்கூடிய மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்ப ராசி லக்ன கேந்திரமாக இருந்து அதிக கிரகங்கள் அங்கே இருந்தாலும், அல்லது இந்த ராசிகளிலேயே குரு, சூரியன், செவ்வாய் இருந்து விட்டால் அந்த பெண் கிட்டத்தட்ட ஒரு ஆணை போலவே செயல்பட தொடங்கி விடுவார். பயம் இருக்காது. பேச்சு செயல் எல்லாமே ஒரு ஆணுக்கு நிகராகவே இருக்கும். எங்க ஊர்லயே ஒரு உதாரணம் இருக்கு. அந்த பொண்ணோட அப்பா ஸ்கூட்டர்ல போவார். அந்த பொண்ணு ஹீரோ ஹோண்டாவில் வரும். பெரும் கூட்டமாக இருக்கக்கூடிய இடங்களில் சகஜமாக நடமாட பெண்கள் தயங்குவாங்க. ஆனால் இந்த பெண் சல்லு சல்லுன்னு நுழைந்து வரும். ஆண்கள் முதுகு காட்டி நிற்கிற பகுதிகளில் கூட கொஞ்சம் வழிவிடுங்க என்று சொல்லாது டக்கன தோளில் கை வைத்து தள்ளி விட்டுட்டு போகும். இத்தகைய குணத்தையும் செயலையும் தருவதில் முக்கிய பங்காற்றுவது செவ்வாய். பொதுவாக ஆண் பெண் இருபாலாருமே ஏழு தலைமுறையில் ஏதோ ஒருவரின் ஜீன்களை அதிகம் பெற்றவர்களாக பிறப்பார்கள். நாம் ஆணுக்கு எடுத்துக்கொள்வோம். சில குடும்பங்களில் அப்பாவின் செயல்பாடுகளுக்கு நேர்மாறான பிள்ளைகள் பிறப்பதற்கு காரணம் இதுதான். நாம் பார்த்தறியாத மோதாதையர் கொள்ளு தாத்தா, அவரின் தாத்தாவின் பிறவி வாசனை ஜாதகரிடம் அதிகம் இருப்பதால் வருகிற முரண்பாடு. ஜோதிட ரீதியாக ஆண்கள் செவ்வாயின் அம்சமாகவே பிறப்பார்கள். ஏன் செவ்வாயை ஒப்பிட வேண்டும்? செவ்வாய்க்கு தலைமை குணம் உண்டு, தலைவனாக்கும் தகுதியை தருவது உண்டு, பொறுப்புகளை ஏற்று திறம்பட செயல்படும் வல்லமை ஆற்றலை தருவது உண்டு. ஒரு குடும்பத்தின் அச்சாணியாக இருப்பது ஆண். ஆணின் தலைமையில்தான் குடும்பம் ஒரு கோயிலாக திகழும். அந்த பண்புகளை தருவது செவ்வாய். ஆண்கள் என்றாலே ஒரு கம்பீர தோற்றம் இருக்கணும், தருவது செவ்வாய். செவ்வாய் என்றால் வேகம், செவ்வாய் என்றால் விவேகம், செவ்வாய் என்றால் அவசரம், செவ்வாய் என்றால் ஆக்ரோஷம். ஆண்கள் அழக்கூடாது, ஆண் தளரக்கூடாது, ஆண் சோர்ந்து விடக்கூடாது. எத்தகைய துன்பம் வந்தாலும் இழப்புகள் ஏற்பட்டாலும் இதுவும் கடந்து போகும் என்கிற மனோதிடம் இருக்க வேண்டும். அதை தருவது செவ்வாய். இந்த பண்புகள் அனைத்துமே கம்பீரமான ஆணுக்கு சொந்தம் என்பதால் செவ்வாயின் அம்சமாக ஆண்கள் பிறப்பார்கள் என்று சொல்வதுண்டு. செவ்வாய் நலமாக பலமாக இருந்தால் குடும்ப பாசம் கொண்ட நல்ல தாய் இருப்பார். அழகு பதுமையாக அக்கா தங்கை இருப்பார்கள். துடிப்பான வேகம் கொண்ட அண்ணன் தம்பிகள் இருப்பார்கள். ஆண்களை எப்படி செவ்வாயோடு ஒப்பிடுகிறோமோ அதே போல் பெண்களை சுக்கிரனோடு தொடர்பு படுத்தி சொல்வதுண்டு. ஏ சுக்கிரன், சுக்கிரன் அழகுக்கு சொந்தக்காரர், ஆடை அலங்காரத்திற்கு சொந்தக்காரர், நளினத்திற்கு சொந்தக்காரர், பெண்மையின் அனைத்து குறியீடுகளுக்கும் சொந்தக்காரர். ஆண்கள்னால் விஷேப், பெண்கள்னால் மத்தளம் போல், இது பட்டிக்காட்டுத்தனம். 2K மாடலில் சொல்வதானால் 36-24 சிறந்தது என்கிற கருத்து இருக்கு இல்லையா? உலக அழகியல் போட்டியில் இதுவும் ஒரு தகுதி என படித்திருக்க. அத்தகைய உடல் வனப்பையும் வாலிப்பையும் செழுமையும் தருவது சுக்கிரன். அதனால்தான் சுக்கிரனை பெண்களுக்கு ஒப்பிடப்படுகிறது. மேலும் அழகுணர்ச்சி, குடும்ப பாங்கு, அமைதி, அன்பு செலுத்துதல், பொறுமை காத்தல், பெருமை காத்தல் என தமிழ் பாரம்பரியத்தில் சொல்வதானால் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. குடும்ப பாங்கான பெண்ணுக்கு தேவையான முதல் குணம்
அச்சம், அடுத்தது மடம். மடம் என்பது அடக்கம். கற்றிருந்தாலும் புலமைகள் பல பெற்றிருந்தாலும் மற்றவர்களுக்கு முன் அதை காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக இருந்து கேட்பது. நாணம் என்றால் விளக்கம் தேவையில்லை. வெக்கம் பொதுவெளி நடத்தை. பயிர்ப்பு என்றால் உறவுகளை அனுசரித்து செல்லும் பண்பு சார்ந்த குணம். இதை தருவது சுக்கிரன். அதனால்தான் பெண்கள் சுக்கிரனின் அம்சம் என்பார்கள். காலபுருஷனின் ராசி தத்துவ அடிப்படையில் முதல் ராசியாக வருவது மேஷம். அதன் அதிபதி செவ்வாய். செவ்வாயை சகோதரக்காரன் என்று சொன்னாலும் பெண்களுக்கு கணவனை குறிப்பவர் செவ்வாய். மனைவி கிரகம் சுக்கிரன். அந்த வகையிலும் கூட ஆண்களை செவ்வாயோடும் பெண்களை சுக்கிரனோடும் ஒப்பிடுவது சரி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பதிவின் துவக்கத்தில் ஆண் ராசியில் பெரும்பான்மை கிரகங்கள் இருந்துவிட்டால் பெண் கொஞ்சம் ரஃப் அண்ட் டைப் கேரக்டர் என்று சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு சின்ன திருத்தம். ஆண் ராசிகளில் ஆண் கிரகங்கள் இருந்தால் அது அவர்களுக்கு சொந்த வீடாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. உதாரணமாக சிம்மத்தில் சூரியன், தனுசுவில் குரு, மேஷத்தில் செவ்வாய் இருந்தால் அவர்கள் தங்கள் வீடுகளில் ஆட்சி பெற்றிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதனால் பாதகம் இல்லை. ஆனால் மேஷத்தில் சனி, கேது, ராகு, சிம்மத்தில் சனி, கேது, ராகு, தனுசுவில் சனி, கேது, ராகு போன்ற பாவர்கள் இருந்தால் பெண்களை பொறுத்தவரை மன வாழ்க்கை என்பது சகஜ நிலையில் இருக்காது. ஆண் வீடான கும்பத்தில் சனி இருந்தாலும் ராகு கேது இருந்தாலும் குடும்பம் இருக்கும், குழந்தைகள் இருக்கும், கணவன் மனைவியாக அயலார் பார்க்க வாழ்க்கை நடத்துவார்கள். ஆனால் குடும்ப சன்னியாசியாக கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கம் இல்லாத நிலை மத்திம வயதுக்கு பின்னால் வந்துவிடும். இன்னொரு ஆண் வீடான துலாமில் சனி, ராகு, கேது. இப்படி இருந்தால் ராகு கேது எப்படி சார் ஒரு ராசியில் இருக்கும்னு கேட்கக்கூடாது. சனி ராகு, சனி கேது இப்படி எடுத்துக்கணும். முன்பு சொன்னதுக்கும் அதுதான். பெண்களை விட ஆண்கள் அதிகம் பாதிக்கப்படுவார்கள். மனைவிக்கு அஞ்சிய வாழ்க்கையாக மாறிவிடும். எந்த ஒரு ஆண் ஜாதகத்திலும் சுக்கிரன் பலமற்று போனால் கனவுகள் நிறைந்த வாழ்க்கை, பிரம்மாண்ட சிந்தனை, பெரிய மனிதர் தோரணை பேச்சு, நிறைவேறாத அபிலாஷைகள் என்பது ஒருபுறம் இருக்க, மனைவியின் ஆதிக்கம் தான் அதிகம் இருக்கும். நான் சொல்றதை கேளுங்க என்கிற துணியில் மனைவியின் நடவடிக்கைகள் பேச்சு இருக்கும். முரண்டு பிடித்தால் குடும்பமே இல்லாமல் போகலாம் என்ற இக்கட்டான நிலையில் நாட்கள் நகரும். அது மட்டுமல்ல, ஆண்கள் ஜாதகத்தில் சந்திரன் சுக்கிரன் சரியான நிலையில் இருக்க வேண்டும். பாவிகள் சேர்க்கை பாதகத்தை தரும். விரும்பியது போல் வாழ்க்கையோ, விரும்பியது போல் வாழ்க்கை துணையோ அமையாது. சந்திரனோடு இணையும் பாவர்கள் மனச்சஞ்சலத்தை தருவதோடு நிறுத்திக் கொள்வார்கள். ஆனால் சுக்கிரனோடு சேரும் பாவர்கள் தப்பு செய்ய வைத்து காட்டி கொடுப்பவர்களாக மாறுவார்கள். சர்ச்சைக்கு இடம் தரும் வகையில் மன வாழ்க்கை மாறும். ஆக கிரக சேர்க்கையில் யார் யாரோடு இணையலாம், யார் யாரோடு இணையக்கூடாது என்கிற அமைப்பு இருக்கு என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.